அட்வென்ட் காலங்களிலே வரக்கூடிய இரண்டாவது வாரம். கடந்த வாரத்திலே மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி, வாக்குதத்தங்களை நினைத்து ஆண்டவருடைய வாக்குதத்தங்களை கொண்டாடி நாம் நிறைவான மகிழ்ச்சியை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த வாரத்திலே நான் சொன்னதை போல தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்மஸை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், வருகையை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை சிந்திக்க இருக்கின்றோம். ப்ராமிஸ் டு ப்ரோஃபசி. இந்த ப்ரோஃபசி என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகையை சுற்றி இருக்கக்கூடிய வாக்குதத்தங்கள். ஏசாயா 40:3 பார்க்கும் போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், 5 கர்த்தரின் மகிமையை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கும் பொழுது ஒரு அழகான நிகழ்வு ஏற்படுகின்றது. லூக்கா 39:35 இரண்டு முறை எலிசபெத் சொல்லுகிறார், அவர் வயிற்றிலே பிள்ளை துள்ளிற்று. ஏன் துள்ளிற்று என்று பார்க்கும்பொழுது, என் ஆண்டவருடைய தாயார் இங்கே வந்திருக்கிறாரே என்று சொல்லி மரியாளின் வாழ்த்து சத்தம் கேட்ட பொழுது எலிசபெத் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவர்கள் மகிழ்ச்சியை பார்க்கின்றோம். வனாந்திரத்திலே வருகின்ற சத்தம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்து அப்பொழுது துள்ளிற்று. யோவான் 23:23 பார்க்கும் பொழுது, அதற்கு யோவான், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்று வாக்குதத்தம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அவர் வனாந்திரத்திலே என்ன செய்தியை கொடுத்து இருந்தார் என்று மார்க்கு பதிவு பண்ணும் பொழுது, மார்க்கு 4:8 பார்ப்போமேயானால், 4 யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். He preached repentance. He practiced baptism. He paved the way for Jesus. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர் என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது, 6 யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனுமாயும் இருந்தான். இது ஏன்? இது ஒரு பெரிய பிரசங்கம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 2 Kings 8:8 பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியும் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொன்னார்கள். எலியாவின் உடை வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் யோவான் ஸ்நானகனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். தீர்க்க தரிசனமாக தீர்க்கர்கள் உரைத்தது நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பிறந்தார். பிறந்தது மாத்திரமில்லை, வரவும் போகின்றார். அட்வென்ட் என்று சொல்லும் பொழுது வருகை, வந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருந்து வருகின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்துவிடக் கூடாது, அவரை தவறிவிடக் கூடாது. மல்கியா 4:5 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நாம் தவறிவிடாமல் இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்க இந்த வாரம் முழுவதும் ஆயத்தத்தின் வாரம். கடந்த வாரத்திலே அர்ப்பணிப்பின் வாரமாக இருந்தது, இந்த வாரம் ஆயத்தத்தின் வாரம். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறோம்னா, கெஸ்ட் இஸ் அரைவிங், அவருக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். இயேசு ராஜா மேகமீது தூதரோடு வரப்போகின்ற அந்த நாளை எதிர்நோக்கி நாம் தள்ளிவிடப்பட்டவர்களாய் இராமல் அணைத்துக் கொள்ளுகின்ற அந்த நாளுக்கென்று தயாராவோம். காட் மார்னிங்.